அன்பார்ந்த ஓம் சரணவ நேயர்களே வணக்கம். உங்களிடம் பல்வேறு தகவல்களை பற்றி பேசி வரக்கூடிய நான் இன்று உங்களிடம் படிப்பில் இன்ஜினியரிங் படிப்பு அதாவது வந்து பொறியியல் படிப்பு யோகம் யாருக்கு ஏற்படுகிறது, எப்படிப்பட்ட கிரகணம் இருந்தால் பொறியியல் படிப்பில் சாதிக்கக்கூடிய ஒரு யோகமானது ஏற்படுகிறது என்பதனை பற்றி கிரகணம் ரீதியாக உங்களிடம் தெல்ல தெளிவாக கூறவுள்ளேன். அதாவது சில படிப்பில் சிலர் சேரலாம், அந்த படிப்பில் சேர்ந்து சாதிக்கக்கூடிய யோகம் யாருக்கு இருக்கிறதுன்னு பார்த்தால் அதற்கும் சில ஜாதக யோகம் வேண்டும். அப்படிப்பட்ட அமைப்பை பற்றி தான் நாம் தற்போது உங்களிடம் கூற உள்ளேன். இதில் பார்த்தீங்கன்னா என்னுடைய அனுபவ ரீதியாக பார்க்கின்ற போது ஒருவருடைய ஜாதகத்தில் நான்காம் பாவம் ஐந்தாம் பாவம் படிப்புக்குரிய ஸ்தானம், அதுபோல புதன் கல்விக்காரகன், நான்கு அஞ்சாம் பாவங்கள் புதன் ஆகிய கிரகங்கள் நல்ல சிறப்பாக இருந்தால் படிப்பில் சாதிக்கக்கூடிய யோகமானது உண்டாகும். சரி, நம்ம வந்து பொறியியல் படிப்பை பற்றி பார்க்கின்ற பொழுது அந்த பொறியியல் படிப்புக்கு சில கிரகமைப்பு நல்ல சிறப்பாக இருந்தால் தான் படிப்பில் சாதிக்க முடியும். குறிப்பாக ஒருத்தருடைய ஜாதகத்தில் நான்காம் வீட்டில் அனுபவ ரீதியாக பார்க்கின்ற போது செவ்வாய் ஆட்சியோ உச்சமோ பெற்றிருந்தால் பொறியியல் படிப்பில் பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய ஒரு யோகமானது உண்டாகிறது. அதிலும் குறிப்பாக செவ்வாய் நான்கில் அமையப்பெற்று உடன் புதன் சேர்க்கப்பெற்று குரு போன்ற கிரக பார்வை பெற்றால் பிஇ எம்இ போன்ற பட்டங்கள் பெறுவதுடன் மட்டுமில்லாமல் படிப்பில் சாதிக்கக்கூடிய யோகமானது உண்டாகிறது. ஒருவர் ஜாதகத்தில் செவ்வாய் புதன் பரிவர்த்தனை பெற்றாலும் செவ்வாய் நட்சத்திரமான மிருகசீர்ஷம் சித்திரை அவிட்டம் ஆகிய நட்சத்திரத்தில் புதன் அமையப்பெற்று புதன் நட்சத்திரத்தில் செவ்வாய் அமையப்பெற்ற நேயர்களுக்கு, அதாவது செவ்வாயும் புதனும் சார பரிவர்த்தனை பெற்று புதன் நட்சத்திரம் சொல்லக்கூடிய ஆயில்யம் கேட்டை ரேவதி ஆகிய நட்சத்திரங்களில் செவ்வாய் அமையப்பெற்று செவ்வாய் நட்சத்திரத்தில் புதன் அமையப்பெற்று முன்பு கூறியபடி மிருகசீர்ஷம் சித்திரை அவிட்டத்தில் புதன் அமையப்பெற்று செவ்வாய் புதன் சார பரிவர்த்தனை பெற்று நான்கு அல்லது பத்தாம் இடத்தில் செவ்வாய் அமையப்பெற்றிருந்தால் பிடெக் எம்டெக் போன்ற படிப்பு யோகமானது ஏற்படுகிறது. அதிலும் குறிப்பாக பத்தாம் வீட்டில் செவ்வாய் அமையப்பெற்றால் பொறியியல் படிப்பு மட்டுமில்லாமல் அந்த ஜாதகருக்கு நிர்வாக கல்வி யோகமானது சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்து பார்த்தீங்கன்றால் ஒருவர் ஜாதகத்தில் புதன் நல்ல பலமாக இருந்து சூரியன் சேர்க்க பெற்றாலும் சந்திரன் சேர்க்க பெற்றாலும் பொறியியல் கல்வி கற்கக்கூடிய யோகமானது ஏற்படுகிறது. கூட வந்து சனியின் ஆதிக்கம் வந்தால் புதன் சூரியன் தொடர்போடு புதன் சந்திரன் தொடர்போடு சனியின் ஆதிக்கம் வந்தால் சனியுடைய காரகத்துவம் என்ன என்று எல்லாருக்குமே தெரியும். இரும்பு, வாகனம், இரும்பு தொடர்பான விஷயங்கள் எல்லாத்துக்கும் சனி தான் காரகத்துவம் வைக்கக்கூடிய கிரகம். ஒரு விஜயத்தில் சனி புதன் தொடர்போடு இருந்து சூரியன் கூட சேர்ந்திருந்து சந்திரன் கூட சேர்ந்திருந்து புதன் சந்திரன் செவ்வாய் சேர்ந்திருந்தாலோ புதன் சூரியன் சனி சேர்க்கப்பட்டிருந்தாலோ புதன் செவ்வாய் சனி சேர்க்கப்பட்டிருந்தாலோ மெக்கானிக் இன்ஜினியரிங் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் போன்றவை ஏற்படுகிறது. அதுபோல செவ்வாய் பலமாக இருந்து செவ்வாயுடன் சனியுடைய தொடர்பு இருந்தால் எலக்ட்ரிக் இன்ஜினியரிங் துறையில் வந்து சாதிக்கக்கூடிய ஒரு யோகமானது உண்டாகிறது. அதாவது செவ்வாய் சனி புதன் ஆகியவர்கள் இணைந்து நான்காம் வீட்டில் இருந்தாலோ பத்தாம் வீட்டில் இருந்தாலோ நான்காம் அதிபதியாக இந்த மூன்று கிரகங்களில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்து இந்த கிரக கூட்டு கிரக சேர்த்திருந்தால் எலக்ட்ரிக் இன்ஜினியரிங் துறையில் சாதிக்கக்கூடிய யோகங்களானது உண்டாகிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சனி புதன் தொடர்போடு கூட சந்திரன் சேர்ந்திருந்தால்
சந்திரன் என்னன்னா கப்பல் துறை போன்ற விஷயத்திற்கு சந்திரன் தான் காரகத்துவம் வைக்கிறார். அதனால வந்து சந்திரன் சனி புதன் தொடர்புகள், சந்திரன் சனி புதன் உடைய சேர்க்கை ஒரு ஜாதகத்தில் அமையப்பட்டிருந்தால் கப்பல் துறை, மெரெயின் இன்ஜினியரிங் போன்றவற்றில் சாதித்து உங்களுக்கு வந்து அதில் பணிபுரியக்கூடிய யோகங்கள் எல்லாம் கூட உண்டாகிறது. சந்திரன் புதன் சேர்க்கை பெற்றவங்க பார்த்தீங்கன்றால் டெக்ஸ்டைல் துறையில் கூட சாதிக்கிறாங்க. அதுபோல் சந்திரன் சனி புதன் சேர்க்கை பெற்று சந்திரன் சனி செவ்வாய் சேர்க்கை பெற்றவங்க நிலக்கரி துறை, மெரெயின் இன்ஜினியரிங்றாங்கல்ல, அந்த மாதிரி படிப்பில் கூட சாதிக்கக்கூடிய யோகமானது உண்டாகிறது. சனி செவ்வாய் சேர்க்கை பெற்றவங்க, சனி செவ்வாய் சேர்க்கை பெற்று இருந்து கூட சுக்கிரன் சேர்க்கை பெற்றிருந்தா அவங்க பார்த்தீங்கன்னா வந்து சிவில் இன்ஜினியரிங், இன்டீரியர் டெக்னாலஜி போன்ற படிப்பில், டிசைனிங் ஆகிய துறையில் சாதிக்கக்கூடிய யோகமானது ஒருத்தருக்கு ஏற்படுகிறது. சனி செவ்வாயுடன் கூட குரு புதன் சேர்க்கப்பட்டிருந்தால் ப்ராஜெக்ட் இன்ஜினியரிங் சொல்லலாம், உயர் கட்டுமான பணிகள், பிளானிங் டிவிஷன் ஆகியவற்றில் சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் கூட உண்டாகிறது. புதன் மிதுனம் கன்னியில் ஆட்சி உச்சம் பெற்றிருந்து இருந்தாலே அவங்களுக்கு பார்த்திங்கன்னா கணக்கு, கம்ப்யூட்டர் ஆகிய துறையில் சாதிக்கக்கூடிய யோகங்கள் எல்லாம் உண்டாகும். அது கூட செவ்வாய் ராகு போன்ற கிரகங்கள் சேர்க்கை பெற்றிருந்தால், புதனுடன் செவ்வாய் ராகு சேர்க்கை பெற்றிருந்தால் ராகுவோட தொடர்பு வருகின்ற போதே பார்த்திங்கன்னா நவீனகரமான கல்வின்றான். புதன் வந்து ஆட்சி உச்சம் பெற்று கூட ராகு தொடர்பு ஏற்பட்டாலே நவீனகரமான கல்வின்றான். அப்படிப்பட்ட அமைப்பு இருக்கிறவங்களுக்கு கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்கில் கூட சாதிக்கக்கூடிய யோகங்கள், கம்ப்யூட்டர் துறையில் கூட சாதிக்கக்கூடிய யோகங்கள் எல்லாம் கூட உண்டாகும். நான்காம் வீட்டில் சூரியன் செவ்வாய், சனி அல்லது சுக்கிரன் சேர்க்கை பெற்றிருந்தாலோ, புதன் செவ்வாய் சேர்க்கை பெற்றிருந்தாலோ, புதன் சனி சேர்க்கை பெற்றிருந்தாலோ, சனி சுக்கிரன் சேர்க்கை பெற்றிருந்தாலோ ஒரு சிலர் வந்து தகவல் தொடர்பு துறை, அடுத்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஃபேஸ் டெக்னாலஜி, அதாவது வந்து வானியல் ஆராய்ச்சி மையங்களில் பணிபுரியக்கூடிய அமைப்புகள், அது தொடர்புடைய கல்வியில் மேன்மை பெறக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் கூட உண்டாகிறது. நான் கூறிய சில கிரகமைப்புகளை கொண்டு இந்த கிரகமைப்பு கொண்டிருந்து நல்ல தசாபுத்தி நடைபெற்றால் கல்வியில், பொறியியல் கல்வியில் சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பானது ஏற்படும். நேயர்களே, அவரவர் ஜாதகத்தில் எப்படி கிரகமைப்புகள் இருக்கிறது, அவரவர் ஜாதகத்தில் எப்படிப்பட்ட தசாபுத்தி நடக்கிறது என்பதனை பற்றி தெளிவாக பாருங்கள். அதன் மூலமாக எதிர்கால வாழ்க்கையை நன்றாக அமைத்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.